Hi viewers, welcome to Kyle Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்கிட்ட எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஃபிர்னி. இந்த ஃபிர்னி ரெசிபி எல்லாருமே கேட்கும் போதே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகின பிறகு ஷேர் பண்ணலாம்னு இருந்தேன். இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகியாச்சு. சேனல் ஆரம்பித்த 2 மாதத்திலேயே இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து ஆரம்பத்திலிருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். இதே மாதிரி நம்ம சேனலை எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மகிழ்ச்சியோடைய வாங்க ரெசிபியை பார்க்கலாம். 1 கப்பில் 50 கிராம் பாதாம், 75 கிராம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பிஸ்தாக்கு தோல் நீக்கணும். அதுக்காக தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பாதாம் அண்ட் பிஸ்தாக்கு தோல் எடுத்தாச்சு. கடைசியில் ஃபிர்னி மேலே போடுறதுக்கு கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுக்கிறேன். அடுத்து 1/2 கப்பில் 50 கிராம் கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்து வச்ச கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. நான் எப்படி அரைச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடாகின பிறகு 75 கிராம் ரவை சேர்த்துக்கணும். ரவையை சேர்த்த பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சு கிளறி விடுங்க. ரவை நெய்யில் ரோஸ்ட் ஆகி நல்ல மணம் வரணும். அதே சமயம் கலர் மாறக்கூடாது. தீயை குறைச்சி வச்சு 2 நிமிஷம் கிளறினாலே போதும், நல்ல மணம் வரும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்த பிறகு அதில் 150 கிராம் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான பாலாக இருந்துச்சுன்னா மில்க் பவுடர் தேவையில்லை. நான் கொஞ்சம் தண்ணியான பால் தான் எடுத்திருக்கேன். மில்க் பவுடரை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபிர்னி செஞ்சு முடிக்கிற வர கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்து பால் கெட்டியாகும், அதனால் அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ரவை வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் மறைச்சி வச்சுருக்க பாதாம் பிஸ்தா கேஷ்யூவை இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. முதல்ல பாதியளவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப மீதம் இருக்கிறதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபிர்னி ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சேருங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. அடுத்து முதல்ல 150 கிராம் சீனி சேர்த்துக்கிறேன். இனிப்பு காணாதனால திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சீனி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இனி அதிகம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் ஹை ஃபயரில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நாம் சேர்த்துருக்க பாதாம் பிஸ்தா கேஷ்யூ வெந்துடக்கூடாது. ஃபிர்னியை சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகினா போதும். 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாஃப்ரான் ஸ்மெல் பிடிக்கும்னா பாலில் கலந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கரண்டி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் 2 டிராப் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன கப்பில் ஃபிர்னியை ஊற்றிக்கலாம். நான் முதல்ல எடுத்து வச்ச பாதாம் அண்ட் பிஸ்தாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப்பில் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸை ஃபிர்னிக்கு மேலே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரிச்சான டேஸ்டில் ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் 5 ஹவர்ஸ் வச்சு கூலான பிறகு சர்வ் பண்ணணும். கெஸ்ட் வரும்போது இந்த ஃபிர்னியை செஞ்சு வைக்கலாம். இது டெசர்ட்டாக மட்டும் இல்லை, பரோட்டாக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அரைச்சி சேர்த்துருக்கனால ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டான டெசர்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.